தெய்வீக ரகசியங்கள் நேயர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகியம் வணக்கம். நேயர்களே, சுபகிருது வருடம் தை மாதம் 14ஆம் தேதி, ஜனவரி மாதம் 28ஆம் தேதி, 2023ஆம் வருடம். இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்தது என்பதை பார்க்கலாம். வாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்று சனிக்கிழமையாக அமைகிறது. நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரமாக அமைகிறது. திதியின் அடிப்படையில் பார்க்கும்போது காலை 8:42 வரை சப்தமி திதியும், அதற்கு மேலே வளர்பிறை அஷ்டமி திதி என்பதும் நீடிக்கிறது. யோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சாத்தியம் நாம யோகம் என்பது காலை 11:53 வரையும், அதற்கு மேலே சுபம் நாம யோகம் என்பதும் நீடிக்கும். கரணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது காலை 8:42 மேலே பத்திரை கரணம் என்பது ஆரம்பமாகி இரவு 8:47 வரை நமக்கு அமைகிறது. அடுத்தபடியாக நாம் கிரகங்களுடைய பாதசாரங்களையும் மற்றும் அவர்கள் சஞ்சரிக்கின்ற வீடுகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். குரு பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலும், சனி பகவான் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியிலும், ராகு பரணி நட்சத்திரம் மேஷ ராசியிலும், கேது சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியிலும், சூரியன் திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியிலும், புதன் புராண நட்சத்திரம் தனுசு ராசியிலும், அதேபோல் சுக்கிரன் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியிலும், செவ்வாய் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலும் பயணம் செய்கிறார்கள். இன்றைய சூரிய உதயம் சரியாக காலை 6:40, அஸ்தமனம் மாலை 6:00. இன்றைய வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கரணத்தின் அடிப்படையில் என்ன விஷயங்கள் பலம் பெறுகிறது என பார்க்கும்போது, இன்றைக்கு வளர்பிறை அஷ்டமி திதி என்பது சரியாக 8:42 மேலே, காலை 8:42 மேலே ஆரம்பமாகிறது. ஆரம்பமாகி நாள் முழுவதும் நீடிக்கிறது. இன்றைக்கு என்ன விசேஷம்னா துர்காஷ்டமி. அப்போ இன்றைய நாளில் நாம் துர்க்கையை வழிபாடு செய்வது மிக சிறந்த வழிபாடாக அமையும். இதில் கூடுதல் சிறப்பு என்னன்னு பார்க்கும்போது, ஆக்சுவலாக ராகு பகவான் பரணி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிகிட்ருக்காரு. ராகு பகவான் பிறந்த நட்சத்திரமே பரணி நட்சத்திரம். அது இல்லாமல் துர்க்கை அவதரித்த நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமே. துர்காஷ்டமி என்பது இதனுடைய சிறப்பு, இன்றைய நாளுடைய சிறப்பு. அப்போ பார்த்தீங்கன்னாக்க நிறைய தன்மைகளில் துர்க்கை வழிபாடு என்பது மிக சிறந்த வழிபாடாக இன்றைக்கு வந்து நமக்கு அமைகிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை நாம் துர்க்கை வழிபாடு செய்வதன் மூலமாக எதிரிகள் தொல்லையை வந்து குறைத்து கொள்ள முடியும். அதேபோல் செய்வினை ஏவல் பில்லி சூன்யம் போன்ற பாதிப்புகளிலிருந்து விடுபட முடியும். மேலும் ராகுனுடைய காரகங்கள் பார்த்திங்க அப்படின்னா சண்டை சச்சரவுகள் இருந்தால் சரி பண்ணிக்கலாம், வெளிநாடு செல்ல வேண்டிய விஷயங்களில் வந்து ஏதாவது தடைகள் இருந்தால் சரி பண்ணிக்கலாம். குறிப்பாக இந்த ராகு பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவிகளிடையே ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து கொடுத்துட்ருக்காரு. அப்படிப்பட்ட பாதிப்புகள் இருப்பவர்கள் இந்த துர்காஷ்டமியில் துர்க்கையை வழிபாடு செய்வதன் மூலமாக அதை நிச்சயமாக உறுதியாக நாம் வந்து குறைத்து கொள்ளலாம் என உறுதியாக இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுறேன். அது அடுத்தபடியாக பார்க்கும்போது இன்றைக்கு வந்து பத்திரை கரணம் என்பது காலை 8:42 மேலே இரவு 8:47 வரை உள்ளது. இந்த பத்திரை கரணத்திற்கு உண்டான கரணநாதன் வந்து கேது பகவான். அவர் சுவாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. அதே போல் சந்திரனும் அஸ்வினி நட்சத்திரம் என்ற கேதுனுடைய கரணநாதனுடைய நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்காரு. இது மிக சிறந்த அமைப்பு. இன்றைய நாளை பொறுத்தவரை ஒரு புறம் பார்த்தீங்கன்னா ராகு பலம் பெறுகிறார், இன்னொரு புறம் அவருடைய வாழ்பகுதி என்று கூறியக்கூடிய கேது பகவானும் அந்த பலம் பெறுகிறார். இது நிச்சயமாக ஒரு மிக சிறந்த அமைப்பே. இன்றைய நாளை பொறுத்தவரை விநாயகருடைய வழிபாடை எடுத்துக்கொள்வதும் அற்புதமான ஒரு யோக பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் போகிறதுனால லக்ஷ்மி கணபதியை வழிபாடு செய்வது மிக சிறந்த வழிபாடாக அமையும். சரிங்களா, இந்த அற்புதமான தகவல்கள் எல்லாம் முடிந்தளவு பகிருங்கள் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.